என்ன மேட்ரு, நீ ஒருத்தர் ஃபோன் பண்ணா ஆ சார், திருப்பி ஃபோன் பண்ணுங்க, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. இது போதும் பாத்தியா, பண்ணிட்டாங்க. ஆ சார் சொல்லுங்க. சார் ஆக்சுவலி நான் பிஸி மூவி பண்ணிட்டு இருக்கேன். பின்னால வாரே. ஆ டியர் கேர்ள்ஸ், பின்னாடி நடக்கிறது இல்லை, கூடவே நடக்க தான் எனக்கு பிடிக்கும். டெய்லி வேற வேற பொண்ணும் கூட போறான், கெட்டிக்கார புள்ள. ஓ ஹலோ, யார் நீங்க, என்ன வேணும், என்னங்க இழுத்து போடுறீங்க, ஹலோ தப்பா இருக்க, இதெல்லாம் மரியாதை இல்ல. நம்ம அப்புறமா அறிமுகமாய்க்கலாமே, இப்ப சொல்றோம். நான் ரவுடி எல்லாம் இல்லண்ணா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னது இவ பிரச்சனை பேசுறதுக்கு தான். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஐ அம் த சாரி சார், எனக்கு இதில் விருப்பமே இல்லை. பாரு, இவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏய், ஏன் மூஞ்சி கின்னாடி குற? சொன்ன கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். இவ காதலிக்கிற ஒரு பையன் இருக்கான், ராகுல், அவன் மிஸ்ஸிங். அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு இவன் சந்தேகப்படுறான். இவ கூட இருந்தா அந்த மாதிரி ஆகுதுன்னு. நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் வரைக்கும் ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப். அவனா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டா சார், இது பண்ண வச்சிருக்கோம். கொஞ்சம் இரு பாப்பா, பஜாரியா இருக்கு. நாங்க அவங்க ஆபீஸ்லயும் தங்குற இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தோம், அவன் ஊருக்கு போயிருக்கான்னு தான் கேள்விப்பட்டோம். பின்ன அவன் அட்ரஸ் கையில இருக்கு. அப்ப அவன ஸ்ட்ரெயிட்டா போய் அங்கேயே தூக்க வேண்டியதானே சார், கன்ஃபார்ம் இதெல்லாம் சீட்டிங் தான், டவுட்டே கிடையாது சார். எக்ஸ்கியூஸ் மீ, என் ராகுல் அப்படிப்பட்டவன் இல்ல. அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, இல்லனா அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனது இல்ல. பாப்பா கூல் டவுன், கூல் டவுன் பாப்பா. அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு. அவன் ஊர் வரைக்கும் போறதுக்கு கிண்டர் இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நானே சார் பண்ண முடியும்? என்னால் அப்போ போக முடியாது. நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் சிங்கப்பூர் போகிறேன். அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கலங்கி தெளியணும். இவ கூட? ஆமாம், அதுவும் நான். அவன் வீடு எங்கே இருக்க? நாசிக்கில். ஆ, அது சேலத்தில் இருக்கு அதானே? ஆ, அது சேலத்தில் இல்லை, நாசிக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு. மகாராஷ்டிராவா? ஆ, மகாராஷ்டிராக்கு யாரையா போவா? அது இவ கூட. இந்த ஆள் சரியா வரமாட்டேச்சுதப்பா, நம்ம போலாம். ஆ பாப்பா, நீ உட்காரு, நான் சொல்றத கேளு, உட்காரு. ஆ தம்பி, காசு எவ்வளோ வேணாலும் நான் தரேன். அப்படி சொல்றீங்களா? அப்ப எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுங்க. 2 லட்சம் கொஞ்சம் அதிகமா தெரியல. வேற எவ்வளோ? நான் ஒரு 50,000 ரூபா தரேன். ஆ 50,000 ரூபாயா? என்னோட நாய் போகும், அதுதானே சொல்ல வரீங்க? காசு நான் தரேன். சித்தப்பா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. எழுகாச கேஷ் தானே? இந்தா 50,000 ரூபாய் இருக்கு. அந்த பையனோட போட்டோ கையில் வச்சிருக்கீங்களா? போட்டோ எதுவும் இல்லை. அப்படி போட்டோலாம் தூக்கிட்டு நடக்கிற ஆள் கிடையாது, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. தெரியும்ல? தெரியும் தெரியும். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ. ஆ, ஃபோட்டோ கையில் இருக்கு, ஆனால் வெளியில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். நாங்கள் சேர்ந்தெடுத்த ஃபோட்டோ தான். நாங்கள் ஒன்றா சேர்ந்தெடுத்த ஃபோட்டோஸ் தான். சரி சரி, அந்த ஃபோட்டோவெலாம் பார்க்க வேணா, நேரில் போய் பார்த்துக்கலாம். காசு மட்டும் கரெக்டாக இருக்கணும், எனக்கு அதான் முக்கியம். தரந்துன்னு சொன்னேன். ஆ அப்புறம் என் பையன் மில்டன் உங்க கூட வருவான். நிச்சயதார்த்தத்துக்கு அவன் ரொம்ப பிஸியா இருந்தான், அவனால பெரிய பிரயோஜனம் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் என்னோட ஒரு நம்பிக்கைக்கு. அது சரி, பொண்ணோட போய் தெரியுது. இல்ல மில்டன் அண்ணாவுக்கு லீவ் கிடைக்குமா? பின்ன கிடைக்காதா? அது உனக்கு தெரியும்ல. வா, நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாம். காஃபி தான் இங்கே கிடைக்குமே? இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு கேப்பச்சுனா மட்டும்தான் வேணும். அதுல அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பையன். கர்ணன், நெப்போலியன், பகத்சிங், இவங்க மூணு பேர் தான் என்னோட ரியல் டைம் ஹீரோஸ். இவர் மூணு பேருமான இந்த ஹீரோஸ். யூ சீ தி ஐரனி, யூ சீ தி ஐரனி டோன்ட் யூ? மூணு பேரும் தோத்து போய் தோத்து போனோம். அது ஒரு முறை தோத்தாலங்க போட்டோம். வீரனா சண்டை போட்டு தோத்தாலோ, பட்சே கலக்கினது அது என்ன ஒண்ணு பாதிக்க மாத்திரம் இருக்கும். ஆனா நான் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் சண்டை. ஐ ஆல்வேஸ் ப்ளே டு வின், ஐ ஆல்வேஸ் ப்ளே டு வின்.
எப்படி இருக்கு? ஐயோ, அதே மாதிரி தவறாம தப்பாம சொல்லு பாப்போம், கேட்கலாம். கர்ணன், நெப்போலியன், மன்மோகன் சிங், அப்படித்தானே? மன்மோகன் சிங்லடா குண்டு கல்யாணம். சார், கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேட்டீங்கன்னா? அவ்வளவுதானே, சிம்பிளா சிம்பிளா தரேன். எப்படி இருக்கு? வேகமா நடடா. உனக்கு என்ன வாய் சார்? செயின் அத்துட்டு அங்கிருந்து ஓட பார்த்தான் சார். மெல்டா இத வாங்க. சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டியா? மலமை தினை இது மலமா? இங்க எங்கேயாவது மலங்கெல்லாம் போனேன்னா இந்த ஸ்டேஷன் ஃபுல்லா உன கிளீன் பண்ண வச்சிருவேன். இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு மாலை திடீர் இருக்க? மலமை தினை பாத்தியா? மறுபடியும் இவனை இப்பவே பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லன்னா இந்த இடம் பூரா நாரி போயிடும். மலை மைத்தி நகின்னு சொன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சார் அர்த்தம் சார். மராத்தி மொழியில அப்படிதான் சார் சொல்லுவாங்க. இவர் பெரிய மராட்டிய பண்டிட்டு மூடிட்டு வாடா, இங்க வாடா சார். கண்ணன் கண்ணன் உன் அப்பனடா பகவத் சிங். அப்ப நெப்போலியன் அது இல்ல சார். எஸ் ஐ கர்ணன் ஸ்பீக்கிங். ஓகே, இப்ப வர்றேன், இப்ப வர்றேன். கான்ஸ்டபிள்ஸ் சார். ஆட ஆண்டனி டவுன்ல ஏதோ ஹோட்டல் இருக்கானா? அவனை பிடிக்க உடனே போகணும். லத்தி துப்பாக்கி எல்லாத்தையும் உடனே எடுத்துக்கிட்டு வாங்க. எல்லாரும் போயிட்டு வாங்க. வா, நான் இங்கே இருக்கேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வாடா பின்னாடி போங்க. சார் துப்பாக்கி, சார் துப்பாக்கி, சார் துப்பாக்கி எடுக்காம போயிட்டீங்க. இந்த பாருங்க சார். அதுல புல்லட் இருந்ததா? கர்ணன், நெப்போலியன், பகத்சிங் மூணு பேருமே தோத்து போறவங்க. அப்பா கிடைச்சிச்சு. நான் சொல்லல இவன் இதை கொண்டு வருவான். ஏய் சாரிடி, அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன், நிறைய திருடங்க இருந்தாங்க, என்னனே தெரியல. இதாப்பா இந்த ஜூஸ் குடி. ஜூஸா? எனக்கு கேப்பசின்னு சொல்லட்டுமாப்பா? சரி சொல்லு. டேய் யாராங்க? ஒரு கேப்பசின் எடுத்துருவாங்கடா. இதை கொண்டு வரும் சார். இவன் யாரு? இவன் தான் இவளோட லவரா? என்ன உன் பேரு? கிண்டர். கொஞ்சம் மேல அப்படி பண்ணாதான்.